ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பா, நான் உங்கள் சினிமா ரசிகன். நம்ம விஜய் ஆண்டனி மற்றும் ஆத்மிகா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடித்து செப்டம்பர் 17ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் கோடியில் ஒருவன். இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. பார்த்தவங்களாம் அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக இது ஒரு ஹிட் மூவி. இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கும் இந்த படம் ஒரு ஹிட் மூவியாக அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படலை. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச பிறகு இந்த படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்னு நிறைய பேர் கேட்டிங்க. நாங்களும் அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த படத்தை அக்டோபர் 17ஆம் தேதி சிம்பிளி சோ ட்ரெண்ட் கோட்டா ஃபில்மி ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. அது நாளைக்கு தான் வர அக்டோபர் 17. இப்போ எல்லாரும் கேட்குறீங்க, எத்தனை மணிக்கு இந்த கோடியில் ஒருவன் படத்தை ட்ரெண்ட் கோட்டா மற்றும் சிம்பிளி சோத்தில் ப்ரீமியர் பண்ணுவாங்கன்னு. அதற்கான தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த கோடியில் ஒருவன் படத்தை சிம்பிளி சோத் மற்றும் ட்ரெண்ட் கோட்டாவில் இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு 12 மணிக்கு ப்ரீமியர் பண்ணுறத. இந்த படம் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி ஷோ டென்ட் கோட்டா ஃபில்மி ஆப்லெலாம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் யூப் டிவியில் ரிலீஸ் ஆக போதான் இல்லையான்னு சொல்லி தெரில. இந்த படம் இந்தியாவில் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போதுன்னா அமேசான் பிரைமில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சிம்பிளி ஷோ டென்ட் கோட்டா ஃபில்மி ஆப்பில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிங்களோ கண்டிப்பாக சிம்பிளி ஷோ மட்டும் டென்ட் கோட்டாவில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் இந்த கோடியில் ஒருவன் படத்தை சிம்பிளி சவுத் மற்றும் டென்ட் கோட்டாவில் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் செஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.